அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானின் சுவையை குறித்து அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மூன்று தன்மைகள் இருக்கக்கூடியவர்கள் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் ஆவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன என்பதை புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 16வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் ஆவார். அவை அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வேறு ஒருவரை நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர். இரண்டாவது தன்மையுடையவர்கள் அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை நேசிப்பது என்பதும், மூன்றாவது தன்மையுடையவர்கள் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இதையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையிலே செய்து ஈமானுடைய சுவையை உணர்வோம். இறை நம்பிக்கையாளராக நாளை நாம் மறுமையிலே அல்லாஹ் முன்பாக நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனையோடு நாம் வேண்டுகிறோம் இன்ஷா அல்லாஹ்.